ஒரு மேடை பேச்சாளர் வந்து தன்னம்பிக்கை பேச்சாளர், அவர் மேடையில் ஏறி பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேசுறதுக்கு முன்னாடி தன்னோடய பாக்கெட்லேருந்து 1000 ரூபாய் நோட்டை எடுத்து, இந்த நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மேடையில் கூடியிருந்த அத்தனை பேரையும் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது எல்லோரும் கை தூக்கி எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, நோட்டை கசக்கிறாரு. கசக்கிட்டு இப்போ யாருக்கு இந்த நோட்டு வேணும் கேட்குறாரு. எல்லாருக்கும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எல்லாருக்கும் மறுபடியும் திரும்பவும் கை வைக்கிறாங்க. மறுபடியும் நோட்டை கசக்கி கீழே காலில் போட்டு மெதிச்சு அழுக்காக்கி தூக்கி கட்டாரு. அப்பயும் இந்த நோட்டு யாருக்கு வேணும் கேட்குறாங்க, எல்லோரும் கை தூக்குறாங்க. இப்போ தான் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, நீங்கள் இந்த நோட்டு வந்து எவ்வளோ அழுக்கானாலும் எவ்வளோ அசிங்கமானாலும் எல்லோரும் வந்து எனக்கு வேணும்னு கேட்டிங்க, அதுபோல் தான் பணத்தோட மதிப்பு வந்து குறையல. எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் அதோடய மதிப்பு வந்து குறையல. நீங்கள் எல்லோரும் மறுபடியும் வேணும்னு கேட்டிங்க. அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையும் பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், தோல்வி இருக்கும், அவமானம் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஓடி போகும்போது தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்ம மதிப்பு என்றைக்கும் குறையாதுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கும். இந்தமாதிரி தன்னம்பிக்கை நமக்கு அனைவருக்கும் பலமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.